தொடர் கனமழை காரணமா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மக்களை பாதிப்படைய செய்தது மட்டுமல்லாம பிணங்களை கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி இறந்தவர்களுடைய உறவினர்கள் வேதனை. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வெள்ளம் சூழ்ந்ததால் உடற்கூராய்வு செய்யும் உடல்களை பிணவறையில் வைக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்னாடி பெய்த பேய் மழை காரணமா தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளத்துல ரொம்பவே பாதிப்படைஞ்சது. ஏரிகள் குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு நகர்ப்புறங்களை வெள்ளம் சூழ்ந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதை தாண்டி குடியிருப்புகளுக்குள்ள மழை நீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்காங்க. வெளியே வர முடியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்து அடிப்படை தேவைகள் கூட இல்லாம பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தாங்க. இதை தொடர்ந்து தூத்துக்குடியில வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்தது. தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்நிலையில தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில இன்னமும் வெள்ளம் சூழ்ந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலையால வெள்ள நீர் இன்னும் வடியாததால போதிய இடவசதி இல்லாம உடற்கூராய்வு செய்யற உடல்களை பிணவறையில வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. 3க்கும் மேற்பட்ட உடல்களை ஒரே ஆம்புலன்ஸ்ல நெல்லை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ற அவல நிலை ஏற்பட்டதா சொல்லப்படுது. இறந்தவர்களுடைய உறவினர்கள் கண்ணீரோடு மருத்துவமனையில் காத்திருந்த காட்சிகள் காண்போர கண் கலங்க செய்திருக்கு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியான இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.